நோக்கியா வந்தாச்சு, திரும்ப வந்தாச்சு. MWC மொபைல் வேர்ல்ட் காங்கிரஸில் இப்போ நோக்கியா பல விதமான ஸ்மார்ட் ஃபோன்ஸை லான்ச் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 3310 மொபைலையும் லான்ச் பண்ணியிருக்காங்க. 3310 மொபைலை பற்றின ஒரு பிரத்யேகமான வீடியோ நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன், நீங்கள் இன்னும் பார்க்கலாம், போய் பாருங்கள். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நோக்கியா 3 மற்றும் நோக்கியா 5 அப்படின்ற இரண்டு மாடலை பற்றி பேச போகிறோம். ஸோ இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன் வந்து உண்மையிலேயே வந்து நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு இருக்கா, இந்த ஸ்மார்ட் ஃபோன் நம்ம எதிர்பார்த்ததை விட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எந்த அளவுக்கு கொடுத்துருக்காங்க, இதோடைய விலை என்ன, இதோடைய கொடுத்துருக்க ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாம் என்னென்ன இருக்குது இந்த ஸ்மார்ட் ஃபோனில், இன்னும் இந்த ஸ்மார்ட் ஃபோனை பார்த்தீங்கன்னா பல விதமான கருத்துக்கள், என்னுடைய ஒப்பீனியன் என்ன அப்படின்றது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி தமிழுக்கு நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இனி வீடியோக்குள்ள போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நோக்கியா 3 மற்றும் நோக்கியா 5 தான் இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனை பற்றி இப்போ வீடியோ பார்க்கலாம். ஸோ நோக்கியா 5, ஸோ நோக்கியா 5 பார்த்தீங்கன்னா நோக்கியா 6 விட கொஞ்சம் கம்மி தான் அப்படின்னு சொல்லலாம். நோக்கியா 5 நம்ம எதிர்பார்த்தது போல் வந்து அட்டகாசமான ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாம் எதுவுமே ரொம்ப அதிகமாகலாம் கிடையாது. ஸோ இந்த நார்மலான மொபைலில் என்னென்ன நீங்கள் எதிர்பார்க்கலாமோ அது போல் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்ன இந்த மொபைல் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்னாப் ட்ராகன் 430 சிப் செட் கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே கூட பார்த்தீங்கன்னா 5.2 இன்ச் தான் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு கொரில்லா கிளாஸ் ப்ரொடக்ஷனோட கொடுக்குறாங்க. வெறும் 720p டிஸ்பிளே. இந்த டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 500 nits கொடுத்துருக்கிறதுனால உங்களுக்கு பிரைட்னஸ் எல்லாமே ரொம்பவே அதிகமாக இருக்கும். அதுவும் இல்லாமல் குறிப்பாக வந்து அவுட்டோர் கண்டிஷன் வெயிலில் வந்து நீங்கள் இந்த டிஸ்பிளே வச்சு பார்க்கும்போதும் உங்களுக்கு டிஸ்பிளே இன்னும் நல்லாவே இருக்கும். கூடவே பார்த்தீங்கன்னா இந்த மொபைலில் வந்து உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க, 2GB ரேம் கொடுத்துருக்காங்க, 16GB இன்பில் ஸ்டோரேஜ், நீங்கள் எக்ஸ்டர்னல் மெமரி கார்டும் ஆட் பண்ணிக்கலாம் சொல்லியிருக்காங்க, 3000mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க, 13MP பின்பக்க கேமரா, 8MP ஃப்ரண்ட் ஃபேஸ் கேமரா. ஸோ இது எல்லாமே கொடுத்துருக்கிறது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நம்ம ரொம்ப எதிர்பார்க்கறது போல் எந்த ஒரு ஃபீச்சர்ஸுமே இன்னும் சொல்லலையே அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். ஸோ இவர்கள் மிஸ் பண்ணாமல் ஒரு கொடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இவங்க எல்லா சென்சர்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு NFC இருக்குது, ஜைரோஸ்கோப்பும் இருக்குது, ஸோ நீங்கள் VR யூஸ் பண்ணிக்கலாம், NFC மூலமாக டேக்ஸ் அதுக்கெல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்னும் பல விதமான சென்சர்ஸ் எல்லாமே பேசிக் சென்சர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கிறது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்மார்ட் ஃபோனை பற்றின விலை, இந்த ஸ்மார்ட் ஃபோனோட விலை எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா $200 வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது வந்து அப்ராக்சிமேட்டாக இந்தியன் கரன்சியில் நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 13000 கிட்டத்தட்ட வரும். ஸோ 13000 இவங்க கொடுத்துருக்க இந்த ஸ்பெசிஃபிகேஷன் நோக்கியா 5 நீங்கள் வாங்குவீங்களா அப்படின்றத இங்கே ஒரு போல் கொடுத்துருக்கேன். ஸோ அதை கிளிக் பண்ணி எஸ் ஆர் நோ அப்படின்றது ஓட் பண்ணுங்கள். ஸோ 13000 இல்லாமல் இந்த ஸ்மார்ட் ஃபோனை அது நோக்கியா பிராண்டுக்காக நீங்கள் எவ்வளோன்னா வாங்குவீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நோக்கியா 5. இதுக்கு அடுத்தது நம்ம பார்க்க போகிறது நோக்கியா 3. ஸோ நோக்கியா 3 நோக்கியா 5 வந்து ஒரு சில வித்தியாசங்கள் தான். பட் நோக்கியா 3 வந்து பார்த்தீங்கன்னா நோக்கியா 5 விட இன்னும் கம்மியான ஸ்பெசிஃபிகேஷன்ஸ். அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனில் உங்களுக்கு 5 இன்ச் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க, அதே 720p டிஸ்பிளே, கொரில்லா கிளாஸ் ப்ரொடக்ஷனோட கொடுக்குறாங்க, 2GB ரேம் கொடுத்துருக்காங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன்லையும் உங்களுக்கு 16GB இன்பில்ட் கொடுத்துருக்காங்க, மெமரி கார்டும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இன்னொரு மிகப்பெரிய ஃப்ளா அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போவே நான் சொல்லிடுறேன், அது என்னென்னு பார்த்தீங்கன்னா மீடியாடெக் ப்ராசஸர் தான் கொடுத்துருக்காங்க, 1.3 GHz மீடியாடெக் ப்ராசஸர், குவாட் கோர். அதுவும் இப்போ என்ன ப்ராசஸர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா MTK6737 இந்த ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்க ஏன் வந்து ஸ்னாப் ட்ராகனை விட்டுட்டு வந்து மீடியாடெக் போனாங்க, அதுவும் இந்த ஒரு எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கிற டைமில் இந்த பர்டிகுலர் ப்ராசஸருக்கு போயிருக்காங்க அப்படின்னு தெரியல. இந்த ஸ்மார்ட் ஃபோன்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் இருக்குது அப்படின்றத ஸ்பெசிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க. பட் நீங்கள் அதோட இமேஜஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கிறதுக்கான அடையாளமே தெரியல. ஸோ அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்லேயே வந்து அந்த ஃபிங்கர் பிரிண்ட் இருக்குன்றதை போட்டிருக்காங்க. பட் இது ஒரு தவறான விஷயமாக இருக்கக்கூடும். ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கும் அப்படின்றது எனக்கு நம்பிக்கை கிடையாது. நோக்கியா 3 பார்த்தீங்கன்னா பேட்டரி வந்து 2650mAh தான் பேட்டரி கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சிங்கிள் சிம் மற்றும் டியூல் சிம் இரண்டு சிம் கார்ட்ஸும் போடுற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸ் பார்த்தீங்கன்னா LTE சப்போர்ட்டோட வருது. ஸோ அது இல்லாமல் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் மைக்ரோ யூஎஸ்பி போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ டைப் சி போர்ட் கிடையாது. ஸோ இதுதான் வந்து இதோடைய நார்மலான விஷயங்கள் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு இதோடய கலர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா சில்வர் ஒயிட், மேட் பிளாக், டெம்பர்ட் ப்ளூ, காப்பர் ஒயிட் அப்படின்ற கலரில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் இதோடைய ஆப்ஷன்ஸ் நம்ம பார்க்கறதுக்கான இருக்கிற ஆப்ஷன்ஸ் எல்லாமே. உங்களுக்கு ஜூனில் வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனை லான்ச் பண்ணதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்கு. இந்த ஸ்மார்ட் ஃபோனோட விலை $145 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது வந்து ஒரு 9000-10000 ரேஞ்சுக்குள்ள வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போது இந்த ஸ்மார்ட் ஃபோன், இந்த இரண்டு ஸ்மார்ட் ஃபோனோட ரேஞ்சும் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் என்னன்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ இதில் வந்து ரொம்ப யூனிக்கான ஃபேக்டர் எதுவுமே கிடையாது நோக்கியான்ற பேரை தவிர அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு. ஒரு சில இம்பார்ட்டண்ட்டான ஒரு சில சின்ன சின்ன விஷயங்கள், ஒரு ஆட் ஆன் அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லலாம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர்கள் பார்த்தீங்கன்னா மாதம் மாதம் வந்து நம்மளுக்கு ஆண்ட்ராய்டோட அப்டேட்ஸ் கொடுப்பேன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க நோக்கியாவில் கூகுள் அசிஸ்டண்ட்டையும் ஆட் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கூடவே இவங்களுக்கு இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் ஆண்ட்ராய்டு ஓஎஸோட கொடுக்குறாங்க. ஸோ இது எல்லாம் தான் வந்து ஓரளவுக்கு மிகச்சிறந்த பாயிண்ட்டாக இருக்கும் இந்த நோக்கியாவை பொறுத்தவரையில். ஸோ இவங்க இந்த ப்ரைஸிங்க்கு இந்தியாவில் லான்ச் பண்ணாங்கன்னா எதிர்பார்த்தது போல் இப்போ அதுவும் கரண்ட்டாக இந்தியன் மார்க்கெட்டில் பட்ஜெட் செக்மெண்ட்டெல்லாம் ரொம்பவே அதிகமாக வந்து ஒரு ஹெவி காம்படிஷனில் இருக்கிற டைமில் ஒரு 10000 ஒரு 15000 ஒரு 13000 இவங்க லான்ச் பண்ணாங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் வெறும் 2GB ரேம், அதுவும் ஒரு மெட்டல் பாடி ஃபினிஷிங் வேணால் கொஞ்சம் ஓகேவாக தெரியலாம். பட் கேமரா குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்றது எல்லாமே பார்க்கணும். பட் எப்படி இருந்தாலும் இவர்கள் ஒரு வேலையை வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனோட இன்னும் ஒரு 3000-4000 வந்து
கம்மி பண்ணி இல்லாச்சும் ஒரு ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இன்னும் கொஞ்சம் பூஸ்ட் பண்ணி ஏதாச்சும் ஒரு ஆடன் அட்வான்டேஜோட கொடுத்துருந்தாங்கன்னா எனக்கு கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும் அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்ன, இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு இவர்கள் வைத்திருக்கிற இந்த ப்ரைஸ் அது இந்தியாவில் லான்ச் ஆச்சுன்னா நீங்கள் வாங்குவீங்களா அப்படின்றது எல்லாத்தையுமே எனக்கு கீழ் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ மீண்டும் இன்னும் எம்டபிள்யூசியில் இன்னும் பல விதமான ஸ்மார்ட் ஃபோன்ஸ் லான்ச் ஆக வேண்டியது இருக்குது. ஸோ அந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எல்லாம் லான்ச் ஆன உடனே அதோடைய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்து தமிழ் டெக்கில் நான் அப்டேட் பண்ணிட்டே இருப்பேன். ஸோ அதற்கு மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கணும், கூட வந்து பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த வீடியோ லைக் கொடுங்க, இந்த வீடியோ நம்ம நண்பர்கள் கூட ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். வாழ்க தமிழ், வாழ்க டெக்னாலஜி.